வணக்கம். இன்றைக்கி நான் முட்டை முள்ளங்கி பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு முள்ளங்கி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நாம் எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை முள்ளங்கி மாறுபடும். இப்போ துருவி வச்சுருக்கிற முள்ளங்கி கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சு பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அதிகமாக இருக்கும் அதில், அதனால் பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது முட்டை பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், முட்டைக்கு மாத்திரம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கலக்கி விட்டுட்டு இதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மீடியம் தீலே வச்சு கலக்கி விட்டுக்கலாம். கெட்டியாகி வர வர அது முட்டையும் கெட்டியாக இருக்கும். அதை பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு நல்லா தூள் பண்ணி கலக்கிக்கலாம். உதிரி உதிரியாக வரட்டும். இப்போது உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் வேக வச்சிருக்கிற முள்ளங்கியை தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து கலக்கி விடலாம். ரெண்டும் நல்லா கலங்கி வந்தப்புறம், உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.